ஹாய் மா. ஹாய் மா, இன்னைக்கு நம்ம எதை பத்திமா பேச போறோம்? வாக்கிங் போறத பத்தி பேச போறோம். சரிமா, இப்ப எல்லாரும் வந்து வாக்கிங் போறோம் வாக்கிங் போறோம் நினைப்பீங்க. கண்டிப்பா அதெல்லாம் போகவே முடியாது. இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம் இதேதான் நினைப்பீங்க. ஒல்லியா இருக்கவங்க குண்டா இருக்கவங்க எல்லாரும் வாக்கிங் போங்க. ஆனா வாக்கிங் போனா ரொம்ப நல்லது. ஆனா சில பேருக்கு சோம்பேறினா போக முடியாது சூழ்நிலைகள். அதனால என்ன பண்ணுங்க, சாயந்தரமானா பக்கத்துல இருக்க சிவன் கோயில் இருக்கோ இல்ல என்ன கோயில் இருக்கோ போங்க. முதல்ல பிள்ளையார் கோயிலுக்குள்ள போடணும். பிள்ளையார் இருப்பார், பிள்ளையாருக்கு ஒரு மூணு தோப்புகரணம் போடுங்க. அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ். உள்ள போங்க, அம்பாள் சன்னதி தான் இருக்கும். முதல்ல அம்பாள் ஒரு நாலு வளம் வாங்க, அம்பாளுக்கு ஒரு நாலு சுத்து. நேரா சிவன் உள்ள போனீங்கன்னா சிவன் இருப்பாரு, சிவனை ஒரு மூணு சுத்து சுத்திட்டு வெளியே வாங்க. நவகிரகம் இருக்கும், நவகிரகத்தை ஒரு ஒன்பது சுத்து சுத்துங்க. சுத்திட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார், ஆஞ்சநேயர் ஒரு அஞ்சு சுத்து சுத்துங்க. சுத்திட்டு வெளிப்பிரகாரம் வரும், அதை ஒரு மூணு சுத்து சுத்திட்டு விழுந்து கும்பிட்டுக்கலாம். உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு வீடு நடந்து வந்துடுங்க. அதுவே உங்களுக்கு வாக்கிங் போன மாதிரியாச்சு. கோவிலுக்கு போன புண்ணியமும் கிடைக்கும். இதை மாதிரி டெய்லி செய்யுங்க. செஞ்சாலே உங்களுக்கு வாக்கிங் போன புண்ணியம், உடம்பு கொஞ்சம் குறையும். டெய்லி போனீங்க குறையுதோ இல்லையோ, நம்ம அதாவது வாக்கிங் போகணும். இது மாதிரி போகணும். ஏன்னா நம்ம வீட்டுல எல்லாரும் குண்டா தான் இருக்கும், அது வேற விஷயம். எங்க வீட்டுல எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆனா நான் இப்ப கூட கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். இந்த வேர்வையோட தான் உங்களுக்கு நான் இதை சொல்றேன், சொல்லலாம்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இப்ப உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். டெய்லி போங்க கோவிலுக்கு. கோயில் பண்ணாலே வாக்கிங் பண்ண பலன் தான் நமக்கு. ஆமாமா, இது நல்ல ஒரு விஷயம் தான். பார்க் இருந்தா கூட பார்க்ல கூட போலாம். பார்க் இருந்தா பேசாம பார்க்குக்கு போங்க. நல்லா ஒரு பத்து சுத்து சுத்துறீங்கனாலே போதும். மெதுவா சுத்தினா கூட பரவாயில்ல, நடக்க முடியலனா கூட. பார்க் கிட்ட இல்லாதவங்க இந்த மாதிரி கோவில் இருக்கும் பக்கத்துல. எல்லா ஏரியாலையும் கோவில் இருக்கும், கோவிலோ பார்க்கோ அதுல போய் நீங்க பண்ணலாம். இதெல்லாம் கோவில் போனா ரொம்ப புண்ணியம். பார்க்கு இருந்தா பார்க்குக்கு போங்க, இல்ல கோவில்ல இந்த மாதிரி சுத்திட்டு வாங்க. இப்ப சரி, எனக்கு கோவில் போறது கூட டைம் இல்லைன்னு சில பேர் சொல்லுவீங்க. காய் வாங்கறதுக்கு கடைக்கு போங்க. பால் வாங்கணும் இல்லையா, நம்ம வீட்டுக்கு டெய்லி கவர் பால் தேவை. அப்ப நம்ம டெய்லி ஒரு கவர் பால் வாங்கறதுக்கு போகணும். போகும்போது காய்கறி கடையில அன்னைக்கு என்ன தேவையோ, ஒரு கீரை ஒரு காய் எப்படியோ உங்களுக்கு தேவைப்படும், எப்படியோ ஒரு ரெண்டு காய் தேவைப்படும். அதனால ரெண்டு காய் வாங்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வா கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துருங்க. மறுநாளைக்கு என்ன தேவையோ காயை வாங்கி ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்சுக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க. இப்போ நம்ம டெய்லி காய்கறி வாங்குறதால நமக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுப்பாங்க. நமக்கு அந்த கருவேப்பிலை ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு வாரத்துக்கு, இப்போ அஞ்சு நாளைக்கு கடைக்கு போனால் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி கிடைக்கும். நம்ம கொத்தமல்லியே நம்ம இதுக்கு ரசத்துக்காக சாம்பாருக்க போட்டுருவோம், கருவேப்பிலை மீதம் இருக்கும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க, அந்த கருவேப்பிலையெல்லாம் வச்சு தேங்காய் வச்சு பச்சை மிளகாய் இஞ்சி வச்சு தொகையில் அரைச்சிடுங்க. தொகையில் அரைச்சி ரசம் வைங்க. அன்னைக்கு கறிக்காய் வாங்க வேண்டாம். அது மாதிரி சிக்கனமாக இருங்கம்மா. விற்கிற விலைவாசியில் குடும்பமே பண்ண முடியல. அதனால நீங்கள் வாக்கிங் போங்க. இதை மாதிரி காய்கறி வாங்கலாம். இப்போ நானும் டெய்லி ஃப்ரிட்ஜில் டெய்லி தான் காய் வாங்கிட்டு வருவேன். வாங்கி சேமிச்சே வைக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜில். இன்னைக்கு என்ன காய் வாங்கணும், சாயந்தரமானா போவோம் பொறுமையாக போயிட்டு. ஒரு கீரை ஒரு காய் இப்படி தான் வாங்கிட்டு வருவேன். அதுக்கு அடுத்த நாளைக்கு என்ன காய் வேணுமோ என்ன பண்ணுறோமோ அப்போ போய் வாங்குவேன். இந்த மாதிரி நான் டெய்லி காயெல்லாம் சேர்த்து வைக்கிறதே கிடையாது. அது மாதிரி போங்க. நமக்கு வாக்கிங் போன மாதிரி ஆச்சு, நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியோ கிடைக்கும். ஒரு பால் கவர் தான் நான் வாங்கி வைப்பேன். ஒரு நாளைக்கு பால் வேணும்னா திரும்பவும் போய் நான் வாங்குவேன். இந்த மாதிரி மூணு பால் நாலு பால்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டுக்கவே மாட்டேன். தேவையானப்போ நடந்து போய் வாங்கிட்டு வந்துடுவோம் பொருள். நம்மளால முடிகிற அளவுக்கு நடக்கிறது தான் நல்லது. இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க, அம்மா நான் வேலைக்கு போகிறேன், வீட்டில் சமைச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு டயர்டாக இருக்க, என்னால் பண்ண முடியலம்மா வாக்கிங் போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த நேரத்தில் டிவி பார்ப்பீங்க இல்லையா, ஒரு சீரியலை கட் பண்ணிவிடுங்க. மாடியில் வாக்கிங் போங்க. இப்போ எல்லாருமே எல்லாம் வந்து வெளியே தான் போய் வாக்கிங் போகணும்னு அவசியமே இல்லை. எல்லார் வீட்லேயும் மொட்டை மாடி இருக்கும். மொட்டை மாடியில் ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டே ஒரு பாட்டு போடுங்க. பாட்டு போட்டு அதை அப்படியே கேட்டுகிட்டே நீங்கள் சும்மா அப்படியே மாடியிலேயே ஒரு நாலு பத்து சுற்று சுற்றினாலே அதுவும் வாக்கிங் தான் உங்களுக்கு. அந்த மாதிரி செய்யுங்க வேலைக்கு போகிறவங்க. இப்போ வயசானவங்க கூட கடைக்கு போவோம், எனக்கு இஷ்டம் இல்லை மாடியில். மாடியில் போடலாம், மெதுவாக படிக்கட்டேறி மாடியிலே வாக்கிங் போங்க. அதெல்லாம் செய்யலாம். கோவிலுக்கு போகலாம், மாடியிலே வாக்கிங் போகலாம். உங்களால் எப்படி எப்படி முடியுதோ அப்படி வாக்கிங் போங்க. நடந்து நடங்க. இப்போ ரொம்ப நடந்தால் தான் உடம்புக்கு நல்லது. எல்லா வியாதிக்கும் நடைப்பயிற்சி தான் முக்கியம்னு டாக்டருங்களே சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எப்படி நடக்க முடியுமோ அப்படி நடந்துட்டுருக்குறேன். இப்போ நடக்கிறதுக்கு தனியாக நடக்கணும்னா நமக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும். நம்ம பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, எங்க நம்ம ரெண்டு பேராக நடக்கலாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேராக நடந்து போய் காய்கறி வாங்கிக்கோங்க.
சும்மா பேசிட்டு ஒரு தெரு கிட்டக்கா இருக்க தெருவுனா இன்னொரு தெரு பக்கமா சுத்திட்டு போனா கூட நமக்கு வாக்கிங் மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க. நம்ம பெண்கள் வந்து வீட்டுல டெய்லி வேலை எல்லாம் பண்றோம். ஒரு நாள் நம்ம படுத்துட்டா கூட அன்னைக்கு நம்ம வீடு எப்படி இருக்கும் தெரியுங்களா. அதனால பெண்கள் வந்து உடம்ப நல்லா பாத்துக்கங்க. நமக்கு எவ்வளவு பையன் பொண்ணு சொந்த பந்தம் எல்லாருமே இருப்போம். பத்து நாள் நம்ம படிச்சிட்டோம்னா நம்மள யாருமே பாத்துக்க மாட்டாங்க. அதனால நமக்கு முக்கியம் பெண்கள், இந்த குடும்ப தலைவிகளுக்கு நம்ம உடம்பு தான் முக்கியம். அதனால உங்க உடம்ப நல்லா பாத்துக்கங்க, வாக்கிங் போங்க. உங்களால முடிஞ்சா வீட்டுல கைய கால ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களை நீங்களே தான், நம்மளையே தான் நம்ம பாத்துக்கணும். நமக்கு யாரை பாத்துக்கணும் பாத்துப்பாங்கன்னா நினைக்காதீங்க, செய்வாங்க. உடம்பு சரியில்லைன்னா நமக்கு டாக்டர் செலவெல்லாம் பண்ணுவாங்க. பக்கத்துல இருந்து யாராலையும் பாத்துக்க முடியாது. நம்ம பையன் பொண்ணு வேலைக்கு போறவங்க எல்லாரும் அது மாதிரிதான் இருப்பாங்க. அதாவது அவங்க மனசுல இருக்கும் அம்மாவை பாத்துக்கணும். அவங்க சூழ்நிலை, இப்ப வேலைக்கு போறவங்க வந்து லீவ் போட்டு எத்தனை நாள் பாத்துக்க முடியும். காலேஜ் போற பேரன் பேத்தி இருப்பாங்க எல்லார் வீட்லயும், அவங்க எத்தனை நாள் லீவ் போட்டு நம்ம பக்கத்துல இருப்பாங்க. அதனால குடும்ப தலைவிகள் நம்மள நாமே தான் பாத்துக்கணும். நமக்கு வாக்கிங் போகணும், நம்ம ஹெல்த்தா இருக்கணும் நம்ம. அதனால நீங்க உங்களை நீங்களே பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம தான் நம்ம வீட்டு தலைவின்ற பொறுப்பு நமக்கு இருக்குன்னா நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கணும், நம்ம குடும்பத்தை பாக்கணும் அப்படின்ற நினைப்போட நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப நல்ல தகவல் சொன்னீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இன்னொரு வீடியோல நானும் எங்க அம்மாவும் மீட் பண்றேன். பாய்மா, பாய்.